வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு 6ஆம் கட்ட தேர்தல், நாடு முழுவதும் 58 தொகுதிகளில் 6th phase எலெக்ஷன் வந்து நடக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த 58 தொகுதிகளில் நான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி அனந்த்நாக் தொகுதி. காஷ்மீரில் மொத்தம் 3 தொகுதி இருக்குது, ஒன்று ஸ்ரீநகர், 2 பாராமுல்லா, 3வது பார்த்தீங்கன்னா அனந்த்நாக். ஸ்ரீநகர் பாராமுல்லாவில் கடந்த 40-50 வருடத்தில் இல்லாத ஹையஸ்ட் டேர்ன் அவுட் ஆயிருக்கு, அதிக ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து போலாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து என்ன தொகுதினா அனந்தநாக் தொகுதி, அந்த வாக்குப்பதிவு இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருந்துச்சு தெரியுமா? வெறும் 8.9% வாக்குகள், அப்ராக்சிமேட்டா 9% வாக்குகள் தான் பதிவாயிருந்துச்சு. ஆனா காலை 11 மணி நிலவரப்படி இன்னைக்கு நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு எவ்வளவு பர்சன்டேஜ் கடந்திருக்கு தெரியுமா? 23% கடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்படுறோம். 2019 டோட்டலாகவே 9%, இப்ப காலையில 11 மணி நிலவரப்படியே 23.1% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அனந்தநாக் தொகுதியில். ஸோ நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம், காஷ்மீரில் இருக்கக்கூடிய 3 தொகுதியிலையுமே ஃபென்டாஸ்டிக்கான டேர்ன் அவுட்டு. அப்போ ஆர்டிகல் 370 தூக்கி குப்பத்தொட்டியில் வீசினது கரெக்டான முடிவு தான். அதனால லா அண்ட் ஆர்டர் வந்து சிறப்பாக இருக்குது, அதனால் பொதுமக்கள் நம்பி ஓட்டு போட வராங்க அப்படிங்கிறது இதற்கான ரிசல்ட்டு. இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி நடக்கக்கூடிய 58 தொகுதிகளில் 2019 பார்த்தீங்கன்னா 52 தொகுதிகளில் பாஜக வந்து போட்டிட்டாங்க, மீதி 6 தொகுதிகள் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்து போட்டிட்டாங்க. இந்த 52 தொகுதிகளில் பாஜக மட்டும் பார்த்திங்கன்னா 40 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். அப்போ இப்போ 2024 பிஜேபி எவ்வளோ தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச். இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நேஷனல் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி தான் இப்போ அதிமுகவை அதிர வச்சிருக்கு. அண்ணாமலை அப்படி என்ன பேசியிருக்காரு தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் சிறந்த ஹிந்துத்துவ தலைவராக இருந்தாங்க. அயோத்தி ராமர் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, ராமர் கோவிலை வெளிப்படையாக ஆதரித்தவங்க. அடுத்து மதமாற்ற தடை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நாட்டிலேயே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு முன்மாதிரியாக மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சேலரியை கோவில்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பல கோவில்களை புனரமைக்க பல நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் சிறந்த ஹிந்துத்துவ தலைவராக வந்து இருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக அந்த பாதையிலிருந்து விலகிருச்சு, எஸ்டிபியோட கூட்டணி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. கோவில்களை காக்கக்கூடிய கட்சியை ஹிந்து மக்கள் வந்து தேடுறாங்க. நிச்சயமாக ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, வெற்றிடம், அதை பாஜக வந்து நிரப்பும், பாஜக மட்டும்தான் நிரப்ப முடியும் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து பேசியிருக்காரு, ஒரு நேர்காணலில் வந்து பேசியிருக்காரு. இப்போ இது வந்து அதிமுக வட்டாரத்தில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கண்டனம், ஜெயலலிதா அவர்களை ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு, அதனால என்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்ததையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. அண்ணாமலை அவர்களுடைய கருத்து, அதற்கு அதிமுகவுடைய ரியாக்ஷன், இதை பற்றி உங்களுடைய பார்வை, உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கூட அடிக்கடி சில பேர் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா, அதிமுகன்னு சொல்லாதீங்கப்பா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஏதிமுகவாக வந்து மாறிடுச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு போன பிறகு அதிமுக கிடையாது அது ஏதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் வந்து பதிவு போட்டாங்க. ஸோ இப்போ உங்களுடைய பார்வை என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சுங்க. நம்ம வந்து டிமானிட்டைசேஷனை வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, 2016 நவம்பர் மாதத்தில் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். டிமானிட்டைசேஷன் கொண்டு வர்றது ஒரு நாள் ரெண்டு நாளில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவா? நிச்சயமாக இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அதற்கான ஒரு பிளான் வந்து இருந்திருக்கும். புதிய 500, 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிக்கக்கூடிய பணி முன்னாடியே வந்து தொடங்கியிருக்கும். ஓகே, ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கும். டிமானிட்டைசேஷனை பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2016 நவம்பர் மாதமாக, 6 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் யார் வந்து கவர்னராக இருந்ததுன்னா ரகுராம் ராஜன் வந்து கவர்னராக இருந்தார். ரகுராம் ராஜனை பற்றி கண்டிப்பாக தெரியும், அவர் ப்ரிடிக்ட் பண்ணுறது எதுவுமே வந்து நடக்கிறது கிடையாது. அவர் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்தி கூட்டணியுடைய ஒரு ஆதரவாளராக வந்து மாறிட்டார் ரகுராம் ராஜன். பாஜக பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் அப்போ ரகுராம் ராஜன் அவர்கள்ட்ட இந்த டிமானிட்டைசேஷன் குறித்து வந்து பேசும்போது, புதிய 500, 2000 ரூபாய் நோட்டு இது குறித்து வந்து அவர் பேசும்போது, ரகுராம் ராஜன் அவர்கள் இந்த திட்டத்துக்கு இந்த ஒரு பாலிசிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக வந்து சொல்லப்படுது, கேள்விப்பட முடியுது. அதனால
பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக 3 வருஷம் முடிஞ்சோடனேயே ரகுராம் ராஜன் அவர்களுடைய அந்த பதவி பார்த்தீங்கன்னா 2016 செப்டம்பரோட வந்து முடியுது. அதோட அவரை வந்து நீக்கிட்டு புதுசாக யாரை வந்து கவர்னராக போடுறாங்க அப்படின்னா, உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவரை கவர்னராக போடுறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், 2000 ரூபாய் நோட்டில் இப்போ வந்து இல்லை, முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், 2000 ரூபாய் நோட்டில் கவர்னருடைய சைனில் உர்ஜித் பட்டேல் அவர்களுடைய சைன் வந்து இருக்கும். ஆனால் இந்த ரூபாய் நோட்டுகளை முன்னாடியே அச்சடிக்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடியே அச்சடிக்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுது தெரியுமா, ரகுராம் ராஜன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பாஜக ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க, இவருடைய அந்த பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணக்கூடாது, 3 வருஷம் முடிஞ்சோடனேயே செப்டம்பர் மாதத்தில் இவரை வந்து பற்றி விட்டுறணும், புதுசாக ஒரு கவர்னர் வந்தோடனே அவர்கிட்ட வந்து இந்த சைனை வந்து வாங்கிக்கலாம், 2000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டில் அவங்க அவர்கிட்ட வந்து சைனை வாங்கிக்கலாம். அப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபாய் நோட்டில் ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம அச்சடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு மட்டும் 2000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுக்கான அந்த பேக் சைடை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அச்சடிச்சிட்டாங்களாம். அடுத்து வந்து கவர்னர், புதிய கவர்னர் செப்டம்பருக்கு பிறகு வந்த பிறகு, உர்ஜித் பட்டேல் அவர்கள் வந்த பிறகு ஃப்ரண்ட் பேஜை வந்து அச்சடித்து உர்ஜித் பட்டேல் அவர்களுடைய சைன் வந்து வாங்கப்பட்டிருக்கு. அப்போ ஸோ இதனால தான் காண்டு போல ரகுராம் ராஜன் அவர்களுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பாஜகவுடைய பாலிசி பொருளாதாரத்தில் இந்தியா வந்து அந்த லெவலுக்கு வராது, இந்த லெவலுக்கு வராது, 5% க்ரோத் வரதே, ஜிடிபி க்ரோத் வரதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் ப்ரிடிக்ஷனை வந்து வெளியிட்டுக்கு இருக்காரு. ஆனால் எந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் நடக்க மாட்டேது, 5% தாண்டதே கஷ்டம் அப்படின்னு ரகுராம் ராஜன் சொன்னால் 7.6% வந்து வாங்குறாங்க இந்தியா. அப்போ நல்ல ஒரு பாதையில் இந்தியா வந்து போய்க்கிருக்கு. அப்போ இதுதான் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த இதெல்லாம் தான் இந்த 3 வருஷம் முடிஞ்சோடனே அவரை வந்து விளக்குனது, புதிய ஒரு கவர்னரை வந்து அப்பாயின்ட் பண்ணது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரகுராம் ராஜன் அவர்களுக்கு காண்டு போல. அதனால தான் இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்களோட சேர்ந்துட்டு நேருக்கானலில் இந்தியாவை கடுமையாக மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, சரின்னு சொல்லிட்டு அந்த ரூபாய் நோட்டில் ஒரு பக்கத்தை மட்டும் அச்சடித்தாங்களே, அதெல்லாம் வேறு லெவல். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.